இது ஒரு வித்தியாசமான சூழ்நிலையில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தேர்தல் கடந்த 22ஆம் தேதி நடைபெற்றது. 23ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு அறிவிக்கப்பட்டது. ஆனால் வாக்கு பதிவு செய்வதற்கு முன்பே நான் எங்களுடைய தயாரிப்பாளர்களின் பாதுகாப்பு அணியின் சார்பாக நடந்த உங்களுடைய ஊடகத்துறை பத்திரிகைத்துறை கூட்டத்திலேயே நான் ஒன்றை பதிவு செய்தேன். தொன்று தொட்டு சரித்திரமாக வரலாறு என்னன்னு கேட்டால், காலையில் ஓட்டு போட்டால் சாயங்காலம்தான் உடனே வாக்குகளை என்னும் ஆஃபீஸ், குறிப்பாக ஆஃபீஸ் பேர் இருக்குது. எந்த சொசைட்டி ஆக்ட் படி எந்த சங்கத்திலையும் அப்படி தான் நடந்திருக்கு. நான் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்ட விநியோக சங்கத்தில் நின்று காலையில் ஓட்டு போட்டாங்க. மாலை முடிஞ்சவுடனே உடனே வாக்கு சுட சுட எண்ணப்பட்டது, அன்று இரவே அறிவிக்கப்பட்டது. ஆனால் இங்கே காலையில் நடந்த தேர்தலை மாலையிலே எண்ணாமல் நாங்கள் நாளைய மறுதினம்தான் எண்ணுவோம் என்று நீதி அரசர் சொல்லியிருக்கிறார். இது என்னன்னு தெரியல. பழைய ராஜேந்திரா இருந்தால் நான் வேறு மாதிரி போராடுவேன். ஆனால் இப்போ இப்படி சொல்கிறார் நீதியரசர். என்ன காரணம் தெரியல, பொறுத்திருந்து பாருங்கள் அப்படின்னு உங்களோட ஃபுட்டேஜை போய் பாருங்கள், நான் சொல்லியிருப்பேன். அப்போ நீங்கள் உடனே கேட்கலாம், பழைய ராஜேந்திரன் தான் என்ன பண்ணுவீங்க கேள்வி கேட்கலாம். என்னன்னா, என்ன ஒரு காலையில் தேர்தல் நடந்துட்டு சாயங்காலம் என்ன மறுத்தால் நான் ஒரு கடிதம் கொடுக்க சொன்னேன் தேர்தல் அதிகாரியிடம். நீங்கள் மாலையே என்ன வேண்டும், என்ன மறுத்தால் நான் பர்டிகுலர் டி. ராஜேந்தராக இருந்தால் என்ன செய்வேன்னா, தேர்தலை புறக்கணிப்பேன்னு சொல்லுவேன். நீங்கள் யூ ஷுட் கவுண்ட் த ஓட்ஸ் இன் த ஈவினிங் இட் செல்ஃப், அதர்வைஸ் ஐ வில் பாய்காட். நான் இந்த தேர்தலை புறக்கணிப்பேன்னு சொல்லிட்டு போராடுவேன், தேர்தலை நிறுத்த வேண்டும்னு சொல்லுவேன். ஆனால் என்ன ஆகும், மற்ற உடனே ஒரு சட்டத்தை மீறி ராஜேந்தர் போராடுறான்னு கைது செய்யலாம். கைது செய்யணும் அழைச்சிட்டு போயிட்டா அவங்க மாட்டுக்கு இப்போயே இவ்வளவு முறைகேடு, அப்போ குத்துற ஓட்டை குத்தி போடுவாங்க. ஆனால் இந்த தேர்தலை நின்று நான் என்னோட பலம் வேற, என்னுடைய களம் வேற. மற்றவர்கள்லாம் கஷ்டப்பட்டு, உதாரணத்துக்கு எங்களுடைய பாதுகாப்பு அணியில் நின்று ஒரு போஸா இருக்கட்டும், செயலாளருக்கு நின்று, எங்கள் பாதுகாப்பு அணியில் நின்று பொருளாளர் நம்மளுடைய கே. ராஜனா இருக்கட்டும், இசி மெம்பராக நின்று கேஜி பாண்டியாக இருக்கட்டும், ஏன் எங்களுடைய அணியிலே இல்லாமல் தனியாக நின்று போராடக்கூடிய ஒரு வீரனாக இருக்கக்கூடிய சிங்காரவேலன் அவர்கள், அவர் துணைத் தலைவருக்கு போட்டிட்டு இருக்காரு. அவங்கெல்லாம் முயற்சி பண்ணியிருக்காங்க, கஷ்டப்பட்டுருக்காங்க. JSK அவர் பொருளாளருக்கு நின்று இருக்காரு, ஒரு குறிப்பிட்ட வாக்குகளை போராடி பெற்றிருக்கிறாரு. அதே மாதிரி சிங்காரவேலன் பெற்றிருக்கிறார். இவங்களுக்கெல்லாம் நான் இந்த மாதிரி ஒரு போராட்டம் தெரிவித்தா என்ன ஆகும், இந்த தேர்தலை போய் நான் டிஸ்டர்ப் பண்ண என்ன ஆகும், எல்லோரும் ஃபீல் பண்ணுவாங்க. அப்படியே பொறுத்துக்கிட்டேன். அடுத்தது ஓட்டு போட்டு சாயங்காலம் நிற்கிறேன். அப்போ நீங்கள் வாக்கு பதிவு பண்ண பிறகு நீங்கள் உங்களை பத்திரிக்கையாளர் சந்திக்கிறேன். ஒரு கருத்தை சொன்னேன். காலையில் 8 மணிக்கு வாக்குப்பதிவு 20 நிமிஷம் தாமதமாக ஆரம்பித்தாங்க. அப்போ 20 நிமிஷம் 4:20 வரைக்கும் டைம் கொடுக்கணும், ஏன் கொடுக்கல கேள்வி கேட்டேன். பழைய ராஜேந்திரா இருந்தால் வேறு மாதிரி போராடுன்னு அப்பயும் பதிவு பண்ணேன். பண்ணிவிட்டு ஒன்று சொன்னேன், 1303 வாக்காளர்கள் பட்டியல் கொடுத்தாங்க. 500 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கோம் நாங்கள் அத்தனை பேரும். நாங்கள்லாம் டெபாசிட் கட்டின ஆள். 1303 வாக்காளர்கள் பட்டியலில் என்னால் 800 பேரோட மட்டும்தான் பேச முடிந்தது. அந்த பேச முடிந்ததை நீதி பேருடைய தொலைபேசி என்ன காணும், கைபேசி என்னன்னு இல்லை, விலாசம் சரியில்லை, போலியான முகவரி, இது எல்லாத்தையும் நான் கண்டுபிடித்து வைத்திருக்கிறேன்னு அன்றைக்கே சொல்கிறேன். இதில் இருந்த அத்தனை முகவரிகளில் 800க்கு மேல் எதுவுமே சரியில்லை. நான் ஃபோன் பண்ணி கைப்பட எது ஓகேவா அதை எழுதிட்டு நானே எத்தனை பேர் இருக்க நான் லிஸ்ட்டு போட்டு ஃபோன் பண்ணேன் அப்படிங்கிறத ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன். அத்தனை பேஜில் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி வச்சேன். நான் சும்மா ஒன்றும் ஆதாரம் இல்லாமல் சொன்ன வாய் புளிச்சது மாங்காய் புளிச்சதுன்னு சொல்லிட்டு இங்கே வரல. ஆனால் திங்கட்கிழமைக்கு அறிவிக்கப்பட்ட பிறகு செவ்வாய், புதன், வியாழன் 3 நாளில் திரு சிங்காரவேலனாக இருக்கட்டும், JSK அவர்களாக இருக்கட்டும், அவர்கள் சில ஆணித்தரமாக சில கேள்விகளை கேட்குறாங்க. இந்த தேர்தல் என்பது தேர்தல் நம்ம நடக்கலாம் முறைகேடு, ஆனால் முறைகேடு மட்டுமே தேர்தலாக நடக்கக்கூடாது. பார்த்துங்க, இவர்களுக்கு சந்தேகம். என்ன சந்தேகம்? நாங்கள் அதுக்கு தான் இங்கே இப்போ நான் என்ன பண்ண, அன்று வாக்களித்தவர்களுடைய விவரங்களை புரட்டி கொண்டிருக்கிறேன், அதற்கான ஆதாரங்களை திரட்டி கொண்டிருக்கிறேன். அதற்காகத்தான் இங்கே இந்த அலுவலகத்துக்கு வந்தேன். என்னன்னு கேட்டால் 1050 ஓட்டு விடுதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்லிட்டோம், இன்னைக்கு கேட்டிருக்கோம்னா அதிகாரிகிட்ட 1050 பேர் ஓட்டு போட்டாங்களே அந்த வாக்காளர்களுடைய பட்டியல். அது மட்டுமல்ல, அந்த பட்டியல் எப்படி இருக்குன்னு சும்மா இன்டர்பிரேஷன் ஆளாயிடக்கூடாது. 1550 வாக்கு போட்ட வாக்காளர்களின் பட்டியல் அவர்கள் முகவரியோடு அவர்களுடைய தொலைபேசி எண்ணோடு வேண்டும். அடுத்தது, ஒரு மணி நேரத்திற்கு காலையில் 90 ஓட்டு வீதம் தான். 9 மணிலேருந்து நாங்கள் கவுண்ட் பண்ணுறோம். 8:20க்கு ஆரம்பித்தாங்க. 9 சொச்சத்துலேருந்து ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை வாக்குப்பதிவு ஆனது லிஸ்ட்டு மத்தியானம் பார்த்தா 3:20க்கெல்லாம் எவ்வளோ ஓட்டாயிருக்கு? 720 ஓட்டு. ஆனால் 4 மணிக்குள்ள 40 நிமிஷத்தில் 1050 ஓட்டு எங்கேருந்து வந்தது? அந்த லிஸ்ட்டு மணிக்கு மணிவு பதிவான வாக்குகளுடைய அந்த லிஸ்ட்டை கொடுங்க. அடுத்தது, ஓட்டு போட வந்தவர்கள், அதாவது ஓட்டு போட வந்தவர்கள், அதாவது தேர்தல் அதிகாரியாக இருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற நீதியரசர் அவர் கையெழுத்திட்ட இதை போன்ற அடையாள அட்டையை கையெழுத்து போட்டு பெற்றுக்கொண்ட சம்பந்தப்பட்ட எங்களுடைய வாக்காளர்கள் உறுப்பினர்களுடைய அந்த ரிஜிஸ்டர் லிஸ்ட்டு அதில் கையெழுத்து போட்டவங்க இந்த அடையாள அட்டையை பெற்றுக்கொண்டதற்கு பின்னால் வாக்குச்சீட்டை பெற்றுக்கொண்டு வாக்களிக்கிறதற்கு முன்னால் அங்கே கையெழுத்திட்டார்களே அந்த ரிஜிஸ்டர், அந்த பதிவேடு, அதில் உள்ள லிஸ்ட்டு இதை எங்களுக்கு தர வேண்டும். இதை தான் நாங்கள் இந்த 4 வந்துருச்சா 4க்கு இந்த இதையும் லிஸ்ட்டு கேட்டிருக்கோம். இந்த ஆதாரத்தை திரட்ட இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. என்னன்னா 800 ஓட்டு தான் நல்ல ஓட்டு, 250 ஓட்டு கள்ள ஓட்டு. அந்த 800 ஓட்டில் நீங்கள் கேட்கலாம், நான் 388 ஓட்டு, அதில் செல்லாத ஓட்டு 18, அதை கூட்டி பாருங்கள் 400 சொச்ச ஓட்டு. அவர் வெற்றி பெற்றதாக சொல்லப்படக்கூடியவர் பெற்ற ஓட்டு நான் எவ்வளவு நல்லா பாருங்கள் 557. அதில் நான் 3/4 பங்கு வாங்கியிருக்கிறேன், 3/4% வாங்கியிருக்கிறேன். ஒரு ஆளுங்கட்சி இருக்குதுன்னு சொன்னால் எதிர்கட்சின்னு ஒன்று இருக்கிற மாதிரி 3/4% ஓட்டு நானும் வாங்கியிருக்கிறேன். 400 சொச்ச ஓட்டு கே ராஜன் வாங்குறாரு, அதை ஒட்டி நண்பர் போஸ் வாங்குறாரு. ஆனால் போன தேர்தலில் கொஞ்சமே வாக்கு பெற்றவர்கள் இன்று இந்த தேர்தலில் 500க்கு மேலேயா 600க்கு மேலேயா எங்கிருந்து அவர்கள் பெற்றார்கள் இந்த ஓட்டு? எப்படி பெற்றார்கள் இந்த ஓட்டு? எப்படி போட முடியும்? இன்னொன்று, முன்வாசல் வழியாக ஓட்டு போட்டது விட்டுட்டு பின்வாசலில் புறவாசல் வழியாக சில பேர் அடைச்சி வந்து ஓட்டு போடுறாங்களே, அது எப்படி? நான் ஒன்று கேட்குறேன், சில கேள்வி. ஓட்டு வந்து காலையில் போட்டால் சாயங்காலம் எண்ணணும், ஏன் எண்ணலை? மாற்றப்பட்டதற்கு காரணம் என்ன சொல்லணும். அது மட்டுமல்ல, நான் வந்து எங்களுக்கு வந்து 1303 ஓட்டு வாக்காளர்களுடைய இது கொடுத்தீங்களே, அதை கொடுத்த பிறகு அதில் ஏன் 300க்கு மேற்பட்டவர்களின் விலாசம் இல்லை, தொலைபேசி எண் இல்லை, கைபேசி எண் இல்லை? எங்களுக்கு தொடர்பு இல்லாத அவர்கள் உங்கள் தொடர்புக்கு எப்படி வந்தார்கள்? எங்களால் பேச முடியாதவர்கள் உங்களோடு எப்படி பேசினார்கள்? எங்களுக்கு மாட்டாதவர்கள் உங்களுக்கு மட்டும் மாட்டி எப்படி வந்து ஓட்டு போட்டார்கள்? பதில் சொல்லணும். அது மட்டுமல்ல, நீங்கள் வந்து ஓட்டு எண்ணும் போது என்ன பண்ணியிருக்கணும்? சாயங்காலம் இல்லை, மறுநாள் என்றீங்க. அதிக நேரம் கொரோனாவில் ஆகிடுமா? 9 மணிக்கு ஆரம்பித்தா மறுநாள் காலில் ஆபீஸ் வேரர் தலைவரோட தேர்தல் முடிவு 1.5 மணி நேரத்தை இருக்கிறீங்க. முதல் நாள் 4 மணிக்கு முடித்த தேர்தலை 5க்கு தொடங்கி 6:30க்கு முடிக்க முடியாதா? ஏன் 9க்குள்ளே ஆஃபீஸ் பேரருடைய இதை முடிக்க முடியாதா? ஏன் முடிக்கல? ஆஃபீஸ் பேரரோட ஓட்டை ஏன் அப்போ எண்ணலை? சரி, ஓட்டு போடுறதுக்கு எல்லோரும் வரும். ஓட்டு போட வரும்போது பாம் இருக்குதான்னு கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு இது வைக்கிறீங்களே, கூண்டு வைக்கிறீங்களே, அதை தாண்டி வரக்குள்ள ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும்ல, அதை காட்டுங்க. அடுத்தது, அடையாள அட்டை வாங்கும்போது முகத்தை காட்டும்ல, முகமூடி போட்டு வராங்க. ஈவன் ஏர்போர்ட்டில் போனால் கூட அந்த முகமூடியை கட்டி கொஞ்ச நேரம் காமிச்சிட்டு அடையாள அட்டையை, அதாவது அங்கே செக் பண்ண பிறகு தான் உள்ளே விடுறாங்க. அப்போ நீங்கள் அடையாள அட்டை கொடுக்கும்போது, அடையாள அட்டை கிராஸ் செக்கும் போது பண்ணும்போது முகமூடியை கழட்ட சொல்லி சோஷியல் டிஸ்டன்ஸோட அப்படி கழட்டி கட்டினா என்ன எடுத்திருக்கீங்களா? இல்லை, முகமூடியை போட்டுக்கொண்டே அடையாள அட்டை வெரிஃபிகேஷன். சரி, அதுவும் சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்கும்ல. அடுத்தது, அடையாள அட்டை பெற்ற பிறகு வாக்குச்சீட்டை வாங்குவதற்கு முன்னால் அங்கே கையெழுத்து போட வேண்டும் அல்லவா? அந்த கையெழுத்து போட்ட இடத்திலே அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ். ஆஃப்டர் தட் வாக்கு பெட்டியில் தலைவருக்கும் செயலாளருக்கும் துணைத் தலைவர் அவர்களுக்கும் பொருளாளருக்கும் ஓட்டு போட்ட இடத்துல வச்சுருந்தீங்களே கேமரா, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் கொண்டாங்க பார்க்கணும். உடனே இப்போ நாங்கள் கோர்ட்டுக்கு போற தரன்னு சொல்லலாம். கோர்ட்டுக்கு போனா என்ன ஆகும், ஏதாகும், எப்படி லேட் ஆகும், அது வேணா அப்புறம். ஆனால் கேட்டான் பாரு, 4 லிஸ்ட்டு 1050 ஓட்டு போட்டு 1303 வாக்காளர் இருக்குன்றீங்க. அதில் 1050 பேர் வாக்கு போட்டாங்களே, அந்த வாக்காளர்களோட பட்டியல் அட்ரஸோட தொலைபேசி எண்ணோட கொடுக்கணும். மணிக்கு மணி எத்தனை வாக்குகள் பதிவானது அந்த லிஸ்ட்டு கொடுக்கணும். ஜட்ஜுக்கிட்ட போய் அவர் கையெழுத்து போட்ட அடையாள அட்டை கொடுத்துட்டு, அங்கே கையெழுத்து போட்டிங்களே அந்த லிஸ்ட்டை கொடுங்க, அந்த ரிஜிஸ்டரில் கையெழுத்து போட்டால் எத்தனை பேர் போட்டாங்க அந்த லிஸ்ட்டை கொடுங்க. இப்படி கேள்வி கேட்குறேன். டி. ராஜேந்தர் நான்லாம் தோல்வின்னு சொன்னாக்கா தோண்டு படுக்கிற தூயவன் அல்ல, நான்லாம் கேள்வி கேட்குற நாயகன். தோல்வின்னா கூட கவலைப்படாமல் தோண்டு படுக்காத தூயவன், கேள்வி கேட்கும் நாயகன். உடனே நீங்கள் கேட்கலாம், 1300 ஓட்டு இருக்கிற இடத்துல இந்த குளறுபடி என்று சொன்னால், அப்போ 6.5 கோடி மக்கள் 7 கோடி மக்கள் இருக்கும் தமிழ்நாட்டிலே இந்த தவறு நடந்துவிடக்கூடாது என்பதை தட்டி காட்க லட்சியம் நிறைந்த டி. ராஜேந்தர் வந்து கேள்வி கேட்குறேன். நான்லாம் சும்மா விட மாட்டேன், கிண்டி கிடங்கெடுப்பேன், அப்படியே நோண்டி நுங்கெடுப்பேன், தோண்டி தும்பெடுப்பேன், தும்புன்னா துப்பு துருப்புச்சிட்டு எடுப்பேன், விடமாட்டேன். ஏன்னு கேட்டால் என்ன நம்பி நின்ன என்னுடைய எங்களுடைய தயாரிப்பாளரின் பாதுகாப்பு அணிக்கு மட்டுமல்ல, இந்த தேர்தலை நம்பி ஓட்டு போட்டால் சாயங்காலம் என்னிடுவீங்க நம்பினதெல்லாம் தேர்தலை நின்ன. நீங்கள் சாயங்காலம் என்ன மாட்டேன்னு சொன்ன தேர்தல் நிற்க மாட்டேன். இந்த பாவம் JSK அவர் போராடுறாரு, பொருளாளருக்கு நின்று போராடி ஓட்டு வாங்கியிருக்கிறாரு, துணைத் தலைவருக்கு நின்று சிங்காரவேலன் ஓட்டு வாங்கியிருக்கிறாரு. எப்படி இவங்கெல்லாம் அவங்களுடைய உணர்வு என்ன? அவங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டுச்சு, சந்தேகம்னு வந்துட்டா பதில் சொல்லணும். சந்தேகம் நாட்டில் இன்னைக்கு சந்தோஷத்தை கெடுத்த புயல் வந்தது, அது கரை தாண்டி விட்டது, கரை கடந்து விட்டது. இந்த சந்தேக புயல் என் கரைக்கு வந்து விட்டது, என் அக்கறைக்கு வந்து விட்டது. அதனால தான் எஸ்ஓ அவர்களை சந்தித்து இந்த கேள்விகளை எழுப்பியிருக்கிறோம். விரைவு இது முதல் ஸ்டெப்பு, இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, மீதி இருக்க ஒவ்வொரு ஸ்டெப்பு அடுத்த ஸ்டெப்பை அப்புறமா அறிவிக்கிறோம். நன்றி. இன்னொன்று இருங்க, ஒரு நிமிஷம். இல்லை, அது அந்த காது வழியாக வர செய்தி, செவி வழியாக வர செய்தி, அப்புறமா அப்படியே கடற்கரை ஓரத்தில் கேள்விப்பட்ட செய்தி, இவ்வளவு புட்டு புட்டு ஒருத்தன் பேசுகிறான். அதை விட்டுட்டு புதுசாக சங்கம் ஆரம்பிக்க போகிற. ஆமாம், என்ன இப்போ அதாவது இவ்வளவு முறைகேடு இருக்குது, முறைகேடுக்கு சந்தேகம் வந்துருச்சுல்ல, இதற்கு தார்மீக ரீதியாக பதில் சொல்லிட்டு பதவி இருக்க சொல்லுங்கள். நாங்கள் அந்த முடிவு நான் இப்போ எடுக்கலையே. நான்லாம் பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டில் வந்தவன், அரசியல் களத்தில் பூந்து விளையாடிட்டு வந்தவன், பருகூர் தொகுதி தேர்தலே பார்த்தவன், முன்னாள் முதல்வர் அம்மா முதல்வரான போது பருகூர் தொகுதியிலே ரயில் இன்ஜின் சின்னத்திலே நின்று போராடி ஓட்டு கேட்டு வந்தவன். நான் சும்மா என்னமோ தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வந்தவன் இல்லை. இன்னொன்று, தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் டி. ராஜேந்தர் தலைவராக வரக்கூடாதுன்னு இவ்வளவு சூழ்ச்சி. இப்போ தமிழ்நாட்டு அரசியலில் எனக்கு நிற்கிறதுக்கு இறைவன் கொடுத்துருக்கான் ஒரு பயிற்சி, அவ்வளோதான். நான் கேள்வி கேட்பேன், நான் இந்த விஷயத்தை விடமாட்டேன், நான் இதை விட வெளிச்சத்து கொண்டு விடுவேன். நான் 300 ஓட்டு 800 ஓட்டு தான் போட்டிருக்காங்க, 250 கள்ள ஓட்டு போடலை, ப்ரூவ் பண்ணுங்க. போட்டதான் இவங்க சந்தேகப்படுறாங்க, JSK சந்தேகப்படுறாரு. இவர் எல்லாத்துக்கும் மேலேங்க, JSK ஒரு தனியார் தொலைக்காட்சி போட்ட ஒரு ஒப்பந்தத்தை எடுத்து ப்ரெஸ்ஸுக்கிட்ட உங்கள்கிட்ட முன்னாடி சொன்னார், வாக்களிக்கிறது முன்னாடி. அப்போ அந்த 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 தனியார் தொலைக்காட்சியோட போட்ட ஒப்பந்தத்தை ஒரு வேளை ஜெயிச்சு டி. ராஜேந்தர் வந்துட்டா நான் டி. ராஜேந்தர்கிட்ட தான் கொடுப்பேன்னு JSK சொன்னது தப்பு சார், அந்த செய்தி கசிஞ்சது தப்பு சார். அதனால தான் சார் இவ்வளவு போராட்டம். இன்னொன்று, எனக்கு என்னை ஆதரித்தவங்க லிஸ்ட்டை பார்க்குறீங்களே, என்னை எதிர்த்தவங்க யார்? சேம்பர் ஓட்டு எனக்கு விழுகாது, ஏன் யோசிங்க. வேற ஒரு புது சங்கம், நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில் பெரும்பாலான ஓட்டு எங்களுக்கு விடாது, ஏன்? பெரிய பெரிய சில தனியார் தொலைக்காட்சி பேர் சொல்ல விரும்பல, அவங்க மீறி இது பண்ண முடியாது, ஏன்? டி. ராஜேந்தர் கியூபு UFO VPF சார்ஜ் கட்டக்கூடாதுன்னு போராடுறான் அவங்க. அப்புறமா திரையரங்க உரிமையாளரை பார்த்து இவ்வளவு கேள்வி கேட்குறான் அவங்க. சில பேர் அதில் இப்படி எனக்கு போட்ட நல்லவங்க ஓட்டை விட எனக்கு ஓட்டு போட்டக்கூடாதுங்கிறதுக்காக எப்படிலாம் அள்ளி கொடுத்துருப்பாங்க சார். டிவி கொடுக்கலாம் சில பேர், நான்லாம் டிவி கொடுக்குறவன் இல்லை, டிவியில் ஜொலிக்கிறவன், மக்களுக்கு காட்சி அளிக்கிறவன். ஏன்னா நான் பாட்டே போட்டேன், நோட்டு கொடுத்து ஓட்டு கேட்குறது தான் தப்பு, பாட்டு போட்டு ஓட்டு கேட்குறது தப்பு இல்லைன்னு பேசினவன். இப்போ இறங்கியிருக்கிற முதல் ஸ்டெப்பு, அடுத்து என்னென்ன பண்ணுறோன்னு விரைவிலே அறிவிப்போம். இவர்கிட்ட கேட்கணுன்ட்டு இருந்தேன் நீதி அரசட்டியே. என்ன கேள்வி? அதாவது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை 5 வருஷத்துக்குள்ளே தயாரிப்பாளர் சங்கத்தில் தேர்தல் நிற்கணும்னா படம் எடுத்துருக்கணும். இது சட்டத்திட்ட விதி. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதற்கு பின்னால், தேர்தல் விதிமுறைகள் அமுல்படுத்தப்பட்டதற்கு பின்னால் ஒரே ஒரு தியேட்டரில் ஒரே ஒரு ஷோ மட்டும் வெளியிட்ட, ஒரு காட்சி வெளியிட்ட உத்தம புத்திரன்கள் 3 பேர் இந்த தேர்தல் நின்றிருக்கிறார்கள். அவர்களை நிற்க அனுமதித்தது ஏன்? அந்த ஒரு காட்சி ஓடினது கூட இல்லை. அதை நிரூபிக்க நம்மளுடைய சிங்காரவேலன் முயற்சி பண்ணி கேள்வி கேட்டாங்க. ஏ வெங்கடேசன் என்பவர் அதில் நின்ன பச்சையாக சொல்கிறேன், இன்னைக்கு வெற்றி பெற்றதாக சொல்லக்கூடிய செயலாளர் ராதா கிருஷ்ணன் அன்ஃபிட், அவருடைய நாமினேஷனை ஏற்கக்கூடாது என்று அந்த தேர்தல் அதிகாரிக்கு 4 முறை லெட்டர் கொடுத்துருக்கிறாரு. அதையும் மீறி இதை வந்திருக்கிறாரு, சொல்கிறேன் இதில் இருக்கிறார் இந்த வெங்கடேசன். 4 முறை கடிதம் கொடுத்தும் அவரை தேர்தல் நிற்க அனுமதித்தது ஏன்? அவர்கள் ஒரு காட்சி மட்டும்தான் வெளியிட்டிருக்கிறார்கள், அந்த ஒரு காட்சியும் ஓடவில்லை. தேர்தல் தேதி அறிவித்ததற்கு பின்னால் சட்டத்திட்டம் அமலாக்கப்பட்ட பின் நிற்கலாமா என்று நம்முடைய சிங்காரவேலன் குரல் கொடுத்த போது அத்தனை பேர் எழுந்து ஆட்சேபனை தெரிவித்த போது அந்த தேர்தல் அதிகாரிக்கு முன்னால் டி. ராஜேந்தர் நான் வெளிநடப்பு செய்தேன். JSK இறங்கி பார்த்தாரு, சிங்காரவேலன் பார்த்தாரு, K. ராஜன் பார்த்தாரு, போஸ் பார்த்தாரு, KG பாண்டி பார்த்தாரு. அன்னைக்கே பண்ண வெளிநடப்பு. அத்தனை பேர் பதபதித்தார்கள். அவர்களுக்கு வந்தது கொந்தளிப்பு. அதையும் மீறி அவர்களை தேர்தல் நிறுத்த காரணம் என்ன? அதே போல சிங்காரவேலன் கோர்ட்டுக்கு போயிருக்கிறாரு, இந்த 3 பேரும் நிற்க தகுதியற்றவர்கள் என்று. அதையும் மீறி தேர்தல் நடத்தப்படும் என்று சொன்னப்பட்டதன் காரணம் என்ன? இவர் நீதிமன்றத்தை நம்பியிருக்கலாம் சிங்காரவேலன், ஆனால் T. ராஜேந்தர் நம்புவது அந்த திருச்செந்தூர் செந்தில் வேலன். மனிதனை வேணா இவங்க ஏமாத்தலாம், இறைவனை ஏமாற்ற முடியாது. என் போராட்டம் தொடரும். என்ன ஒரே நிமிஷம் 8 கோல் எனக்கு சாதகம் அல்ல, ஜாதகத்தை முதல்ல தெரிஞ்சுங்க, சாதகத்தை முதல்ல தெரிஞ்சுங்க. ஜாதகம் என்பது வேறு, சாதகம் என்பது வேறு. இப்ப கூட சொல்லட்டுமா எது எது என்னன்னு பொறுத்திருந்து பாருங்க. இவ்வளவு பேசின பிறகு இந்த ஜாதகம் கோள்கள், இப்ப கோள்களை பத்தி சொன்னா உங்களால் தாங்கவே முடியாது. 1 மணி நேரம் பேசுவேன்.